ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு பூ கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பூ வாங்கிக்கங்க, பிச்சிப்பூ, முல்லைப்பூ அந்த மாதிரி. ஏன்னா மல்லிப்பூ ஃபஸ்ட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கட்டுறது கஷ்டம். இதுக்கு வந்து காம்பு நீளமாக இருக்கும், அதனால நமக்கு கட்டுறது ஈஸி. இந்த மாதிரி பூ வாங்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அவங்க கொண்டு வரதுல பூவெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோன்னா கொஞ்சம் வந்து நல்லா நீளமாக பெருசாக வரும். இந்த பூ கட்டுறதுக்கு இந்த மாதிரி நூல் அவங்களே வச்சுருப்பாங்க, இது வாங்கிக்கணும். இதில் வந்து நாலு இருக்கும், நாலு நூல் இருக்கும். இது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு எடுத்துக்கணும். நாலில் கட்டினா ரொம்ப மொத்தையாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கணும். மேலே ரெண்டு வச்சுக்கணும், கீழே ரெண்டு வச்சு இதை வந்து ஒரு சுத்து அப்படியே சுற்றிட்டு இந்த விரலில் இப்படி பண்ணிட்டு இதில் அப்படியே போட்டு நாட் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி மேலே ரெண்டு பூ, கீழே ரெண்டு பூ, இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு அப்புறம் இந்த மாதிரி நாட். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டணும். இந்த பூ வந்து இப்போ சீசன் இல்லை, அதனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஆயிடுச்சு. சீசன் சமயத்தில் நம்ம வாங்கினோம்னா நல்ல நீளமாக இருக்கும். பாருங்கள், இப்படி வைக்கிறேன், ஒரு சுற்று சுற்றுறேன், அப்புறம் இப்படி கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டுட்டோன்னா அது பக்கத்தில் பக்கத்தில் போய் நெருக்கமாக இருக்கும். கொஞ்சம் கையால் அப்படியே தள்ளி விட்டுறணும். உங்களுக்கு கட்ட ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே கட்டலாம். தெரியாதவங்க கொஞ்சம் தள்ளி கட்டினீங்கன்னா கையில் இந்த கட்டை விரலால் அப்படி தள்ளி விட்டிங்கன்னா அது பக்கத்தில் போயிடும். இப்போ நெருக்கமாக இருக்கு இல்லையா, இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டணும். இந்த பூவை மதுரையில் பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க, சென்னையில் வந்து ஜாதிப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த பூ வந்து நல்லா வாசமாக இருக்கும். இந்த பூவை நான் ஒன்று ஒன்றா வச்சு கட்டி பின்னல் ஜடைன்னு கட்டியிருக்கேன். அதோட லிங்க் கூட கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. அது வந்து ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக பட்டு நூல் வச்சு கட்டணும், அதாவது சில்க் த்ரெட் வச்சு கட்டினோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறச்ச இந்த பூ வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சு கொடுப்போம், அவங்க கட்டுவாங்க. முன்னாடிலாம் வந்து நம்ம வாங்கி தானே கட்டுவோம், அப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சு கொடுத்தா அவங்களுக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நூலை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு கட்டணும், இல்லைன்னா வந்து பூ அப்படி பிஞ்சு விழுந்துடும். நூலோட இது இப்படி நம்ம சுற்றுறோம் இல்லையா, அப்போ வந்து அது அப்படியே அந்து விழுந்துடும். நம்ம முன்னாடிலாம் நாரில் கட்டுவோம், அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் நூலாக வாங்கிக்கணும். ரஃப் நூலாக வாங்கிட்டிங்கன்னா கட்டுறச்ச இந்த காம்பெல்லாம் பிஞ்சு பிஞ்சு விழுந்துடும். இப்போ பூவெல்லாம் பாருங்கள் கட்டி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன், நாளைக்கு வேறு தைப்பூசம், அதனால பூவெல்லாம் ரொம்ப விலை கூட. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சரம் கட்டியிருக்கேன். பாருங்கள், நம்ம வெளியில் இப்படி வந்து வாங்க முடியாது இல்லையா, இவ்வளோ நெருக்கமாக இருக்காது. அதுவும் இல்லாமல் பூவும் ஒன்று ஒன்று வச்சு கட்டியிருப்பாங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு முடம் கிட்ட இருக்குது. பூ ரொம்ப விலை விற்கிற அன்னைக்கு நம்ம வாங்கி நம்மளே கட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே நெருக்கமாக, இன்னும் மலர்ந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் கட்டின பூலாம் மலர்ந்ததும் எப்படி மாலை மாதிரி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல பந்து மாதிரி இருக்கும், இன்னும் நல்லா விரிஞ்சு ஃபுல்லும் விரிஞ்சிருச்சுன்னா. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.